ஜீனியஸ் ஸ்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கிரீன் மைண்ட்ஸ் க்ரோத் மைண்ட் செட். நல்லது சிந்திப்போம், நல்லது பேசுவோம், நல்லது செய்வோம், ஜீனியஸ் ஸ்டாராக இருப்போம். இனிய நண்பர்கள், உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நேச்சர் இஸ் ஆசம், ஸோ மை பிகாஸ் ஐ எம் நேச்சர். இயற்கையோட அற்புதங்கள் தான் நாமெல்லாம். நம்மளோட பாடி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால நம்மளோட பாடியை வந்து நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும். மைண்டை வந்து எப்போவுமே காமாக வச்சுக்கணும், ஏன்னா மைண்ட் தான் எல்லாத்தாச்சும் கொடுக்குது. அதனால்தான் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நமக்குள்ளே இருக்கிற இயற்கை பேராற்றல் தான் செல்ஃப். அந்த செல்ஃபை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எல்லாம் சந்தோஷமாக தரமசாலியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ப்ரோக்ராம் ஜீனியஸ் ஸ்டார். மைண்ட்ஃபுல்னஸ்னால் ஒரு வேலை பண்ணும்போது ஃபுல் ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் அதில் தான் இருக்கணும். வேறு ஒன்றத்தையும் திங்க் பண்ணக்கூடாது. நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணோம். தண்ணி கிளாஸ் ஃபுல்லாக வச்சுட்டு அதை கண்ணை திறந்து வந்து ஒரு சர்க்கிளாக உட்காந்துட்டு ஒருத்தர் பை ஒருத்தர் கண்ணை திறந்து அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டாமல் பார்த்து தரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸை வந்து அதே கேமை கண்ணை மூடிட்டு விளாடணும். கண்ணை மூடிட்டு விளாடும் போது எங்களால் கீழே கொட்டாமல் விளாட முடிஞ்சிச்சு. மைண்ட்ஃபுல்னஸ்ஸை கொஞ்சோண்டு இம்ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் அந்த வாட்டர் பாசிங் கேமை உங்களோட ஃபேமிலியோடையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. கிரீன் மைண்ட்ஸ் க்ரோத் மைண்ட் செட் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரீ டீன்ஸ். For the preteen formative mind, to nurture thinking process, to gain emotional balance, to give the knowledge to fly high. From 3rd August 2018, classes by life and parent coach Abhirambika Ravi Varman. To know more, call 98410-01724. Hello friends, நம்ம எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு தெரியாது. அதுக்காக நான் ஒரு ரொம்ப ஃபேமஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண போகிற அங்கிள் வந்து மிஸ்டர் நல்லி குப்புசாமி அங்கிள். அவரை கிங் ஆஃப் சில்க்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சின்னதாக இருக்கும் போதுக்கு என்ன பண்ணீங்க? அதாவது பள்ளிக்கூடம் படிக்கும்போது அதுக்கு முன்னாடியே. நீங்கள் சின்னதாக இருக்கும் போது சும்மா என்ன வயசு உன்ன மாதிரி இருக்கும்போது நான் அந்த காலத்தில் வந்து எல்கேஜி யூகேஜி கிடையாது தெரியுமா. அதனால் 5 வயசு ஆனபோது தான் ஸ்கூல் போக முடியும். ஸோ எனக்கு 5 வயசு ஆன உடனே ராமகிருஷ்ணா இங்கே டி நகரில், இப்போ நீ படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, எனக்கு இன்னும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலன்னு குறை இப்போ கூட இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் எல்லாம் ராமகிருஷ்ணா மிஷன் நடத்துறது. இங்கே பக்கத்துலேயே இருக்குது பெரிய கட்டடம். அப்புறம் நான் படித்தது கிரிஃபித் ரோட்டில், ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் எலிமெண்ட்ரி ஸ்கூல், அங்கே நான் சேர்ந்து படித்தேன். தமிழ் மீடியம் தான். ஆனால் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்த ஞாபகம் இல்லை, 3rd ஸ்டாண்டர்டில் ஞாபகம் இருக்குது நான் படித்தது. அப்போ ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சி நடந்தது சொல்கிறேன். தமிழில் பேசினா இவ்வளோ கம்ஃபர்டபுள் தமிழில் சொல்லட்டுமே. நான் எப்போ மேத்ஸில் 100க்கு 100 மார்க் வாங்குவேன்,
அப்போது ஏதோ வாத்தியார் வந்து ஒரு அஞ்சு கணக்கு எழுதினார். அந்த அஞ்சு ப்ராப்ளம்னு வச்சுக்க, நான் அவர் சாக்பீஸ் வச்சு திரும்புகிறேன், நான் முடிச்சுட்டேன். அவர் நான் எழுதாமல் இருக்கேன்னு பக்கத்தில் வந்தார், பார்த்துட்டு இப்போ நான் அஞ்சு எழுதும் அஞ்சு கரெக்ட் ஆன்சர். அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. நேரம் மறுபடியும் திருப்பி போர்டுக்கிட்டு போய் எனக்காக ஆறாவது ஒரு சம் போட்டார், ஒரு ப்ராப்ளம். அவர் திரும்புகிறார், நான் குடும்பம் வச்சுட்டேன் வந்து பார்த்துட்டு அதுவும் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இப்படி தட்டி கொடுத்து ஏதோ சொன்னார், அது ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பாராட்டு வாழ்க்கையில் பெற்றது எங்கள் டீச்சர்கிட்ட, அது இன்னும் எனக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கு. டீச்சர்கிட்ட பேட் ஆன் த பேக் வாங்கினீங்க, ஆனால் நீங்கள் வித்தியாசமாக சிந்திப்பீங்களா? அதாவது நான் 1946 பாண்டிபஜாரில் இருந்தோம், நம்பர் 10 தயாராகிற வீடு. பக்கத்தில் நம்பர் 9 வந்து பொள்ளாச்சி பாலிங்க இருந்தார். அவங்க அப்பா அவருக்காக அந்த வீடு வாங்கி கொடுத்துருந்தார். அவர் ஒரே பிள்ளை, நாச்சிமுத்து கவுண்டருக்கு. ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்து, ஒரு காரு, சமையல்காரன், வண்டி, டிரைவர், அப்புறம் அவரை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு டி சீனிவாசன் ஒருத்தராங்க இருக்க சொல்லியிருந்தார். அப்போது அந்த வீடு, அந்த காலத்து வீடு, இப்படி பின்னாடி ஓடு சார்பு இருக்கும். அவர் தினம் நான் காலம்பராகட்டும் சாயந்தரம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி புக் வச்சு படிச்சுட்டே இருப்பார். நாங்கள் பார்த்தபோதெல்லாம் படிச்சுருந்தா இருப்பார். அப்போது 8 வயசுக்கு எனக்கு என்ன தெரியும், 6 வயசு, நம்மளும் அந்த மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ரேங்க்கை பற்றியெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நான் 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நாங்கள் கிரிஃபித் ரோட்லேருந்து என்னை வந்து ராஜாபாதர் ஸ்கூலுக்கு மாற்றினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, குறிக்கோள் ஒன்று மட்டும் உண்டாச்சு மனசில், வித்தியாசமாக சிந்திக்க தோணலை. அது அந்த வயசு இல்லை அது, ஏன்னா ஒரு விஷயம் இருந்தால் தான் அதுக்கு மாறுபட்டு சிந்திக்கிறதுன்னு அந்த விஷயம் வரும். இவரை மாதிரி நம்ம படிக்கணும் அது மட்டும் தோணிச்சு. நான் எப்போ 1st ரேங்க் வரேன், 3rd, 4th, 5th, அதோடு அங்கே முடிஞ்சு போச்சு. அது கோ எஜுகேஷனு. அந்த 5th ஸ்டாண்டர்டில் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட் கார்டெலாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்போ நாராயண் சாமி என் கிளாஸ், அவர்கிட்ட இது 2வது ஷூட் இப்படி வாங்கினது. அவர் வந்து, டே நீ தாண்டா வந்து 3rd, 4th, 5th சேர்ந்தாப்போல் 1st ரேங்க் வந்திருக்க, எப்பவும் கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பெண் குழந்தைகள் தான் 1st ரேங்க் வரும், பாய்ஸ் வந்ததே இல்லை. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இப்போ தான் 3 தடவை நீ சேர்ந்தாப்போல் 3 கிளாஸ்லேயும் 1st ரேங்க் வந்து பார்த்தேன், அப்படியே நல்லா படுறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு 2வது பாராட்டு. இந்த படிக்கணும்னு உந்துணர்வுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது அதுதான் அந்த வயசில் அப்படி இருக்கான் தெரியல. அதை அதை உணர்ச்சி எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அது அவர்கிட்ட இருந்து அவர் பார்த்து நான் கற்று நல்லா வைப்பேன், படிக்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே இப்படி 5 வயசுன்னு வச்சுங்களேன், அப்போவே தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், முடிஞ்சால் ஃப்ரெஞ்சு, அதனால் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியும். 2வது, ஒரு உலக மொழின்னு ஆனதுனால அது ஆங்கில மொழி கற்றல்ன்றது தான் சரி. இப்போ குழந்தை இப்போ படிக்கிறான்னா உண்மையிலே நான் கொஞ்சம் லேட்டாக பிறந்துருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நான் படிக்கிற காலத்தில் டி நகரில் பாய்ஸ்க்கு வந்து ஒரு சாபம், ஏன்னா எல்லாமே தமிழ் மீடியம் தான். பட் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஹோல் ஏஞ்சல்ஸ் இருந்தது, வித்யோதயா இருந்தது, அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் ஒரு வாய்ப்பு இருந்தது. 1937 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்தது. ஆகையினால் படிப்புன்றது பிற்காலத்தில் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அமையும் போது அவனுக்கு எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுக்கணும். அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் அந்த கணக்கு வாத்தியார் அப்ரிஷியேஷன் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, என்னை மட்டும் எட்டிக்காரண்டான்னு சொன்ன மாதிரி இருந்து. 5th வந்து டோட்டல் பள்ளிக்கூடம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் 5th கிளாஸ்னால் ஏபிசி அப்படின்னு 3 செக்ஷன் இருக்கும். அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னபோது அது இதை விட இன்னும் பெருமையாக இருந்தது. இந்த அப்ரிஷியேஷன்ஸ் வாழ்க்கையில் 2 தரம் கிடைச்ச போது அது ஒரு பெரிய சந்தோஷம், அது அங்கீகாரம்னு சொல்லலாம். அந்த வயசில் அது சொல்ல தெரியல, பட் மனசுக்கு வந்து பெருமையாக இருந்தது. இது அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அத்தனை ஸ்டூடெண்ட் நான் தான் கெட்டிக்காரன்ற மாதிரி. பின்னாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலம் படிக்க வந்தபோது எனக்கு என்னவோ அவ்வளோ வந்து மனசில் அது பதியல, அது வயசு காரணமாக என்னன்னு தெரியல. அதனால் 1st ரேங்க் வந்துருக்கு. நான் இதுக்கப்புறம் இது வாழ்க்கையில் வந்து என்னுடைய குருநாதர்கள், அதாவது என்னுடைய ஆசிரியர்கள் எப்படி என்னை வழி நடத்தினா, அதாவது எனக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லை. 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது அப்போல்லாம் நாங்கள் 4th ஃபார்ம் சொல்லுவோம், நாராயணசாமின்னு சொல்லிட்டு தமிழ் வாத்தியார், முதல் நாள் கிளாஸ் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருக்கும் 45 நிமிஷம் ஒரு கிளாஸு, எழுதுறவருக்கும் கொடுத்தார். அது ஒரு 40 நிமிஷம் ஆகிடுத்து, ஒரு 5 நிமிஷம் தான் கிளாஸ் எடுத்தார். நான் கேட்டேன், என்ன சார், அதாவது ஸ்டூடெண்ட்டுன்ற முறையில் படிப்பு சம்மந்தமான கேள்வி வந்தால் அது நான் பொதுவாக கொஞ்சம் பயப்படுவேன் வாத்தியார்கிட்ட. இது மாதிரி வேறு எல்லோரும் வந்து பாடம் நடத்துவாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நாங்கள் வீட்டில் போய் செஞ்சுட்டு வருவோம், நீங்கள் கிட்டத்தட்ட ஹோம்ஒர்க் மாதிரி இங்கே எங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டிங்கன்னா 5 நிமிஷம் தான் கிளாஸ் எடுத்தீங்கன்னு.
அதுக்கிட்ட அவர் அப்போ சொன்னார், ஒரு விஷயம் நம்ம வந்து படிக்கிறோம், காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், மூணுக்கு வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி எழுதுறது நீங்கள் நான் சொல்லி நீ கேட்குறது ஓரளவு பதியம், நீயா படிக்கும்போது அதோட கம்மி. அதே வந்து எழுதும்போது மனசில் பசுமரத்தாணி மாதிரி, இது உண்மை வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு கம்ப்யூட்டரில் கொடுத்தா கூட முக்கியமானது மட்டும் என் கையால் எழுதி வச்சுவேன். கம்ப்யூட்டரில் படித்தா எனக்கு ஞாபகம் இருக்கிறதே இல்லை. என் கையால் எழுதுந்து 30 வருஷம் முன்னாடி எழுது கூட ஞாபகம் இருக்குது என்ன எந்த ஃபிகர் எழுதுனு. அதனால் என்ன ஆச்சுன்னா அவர் சொன்ன அது இல்லாமல் அவர் சொன்னார், பர்றா இதே வார்த்தை சொன்னார், இங்கிலீஷ் மாதிரி தமிழில் கூட 96 பக்கம் தான் அந்த டெக்ஸ்ட் புக்கு, இதில் உனக்கு எத்தனை வார்த்தை உனக்கு வந்து தெரிஞ்சிக்க முடியும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு லைப்ரரி போய் ஏதோ ரெண்டு புக்கு எடுத்து படி, அதில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து உனக்கு பரிச்சயமாகும். அது ரொம்ப வார்த்தைகள் பரிச்சயமாக இருந்தால் முக்கியம், இதை பரிச்சயம் எதுனா மார்க் வாங்கணுன்றதை வச்சுக்காதேன்னார். இப்போ வந்து அவர் நெறிமுறைப்படுத்தினார்னு வச்சுக்கலேன், என் வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி தான் காரணம். போனால் அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தா ஒன்றும் புரியல, ராவன் எங்கள் லைப்ரரியன் இருந்தார் சார், இது மாதிரி எங்கள் டீச்சர் சொன்னார்னா ரெண்டு புக்கு எடுத்து கொடுத்தார். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நெறியை காமிச்சது அந்த புத்தகம் தான். ஒன்று வந்து மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை, இன்னொன்று ராமகிருஷ்ண பரமஸ்வரோட மொழி அமுதம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ மொழி அமுதம். ரெண்டும் படித்தேன், ஒன்று ஆன்மீகம், ஒன்று வந்து சுய வாழ்க்கை நூல். அது அது படித்து முடித்த பிறகு தான் என் மனசில் ஒரு தேசத்து 13 வயசு அந்த பிடிக்கும்போது ஒரு தேசத்துக்கு வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு மகாத்மா காந்தி ரெண்டு முக்கியமான பிரின்சிபல் வச்சுருந்தார், ஒன்று சத்தியம் ஒன்று அகிம்சைன்ட்டு. நான் வந்து ஒரு வியாபாரத்தை போய் தலைமை எடுத்து தாங்க போகிறேன், நான் அங்கே அப்பா மறைஞ்சிட்டார் அப்போ, அப்போ எனக்கு அதை கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன், சத்தியமும் நேர்மையும்னு வச்சுருந்தேன். நான் போய் இந்த தொழிலுக்கு போய் சேரும்போது சத்தியமும் நேர்மையும் அடிப்படை கொள்கையாக வச்சுருந்து நான் தொழிலை நடத்துவேன். அப்புறம் நான் 15 வயசில் அந்த தொழிலுக்கு வரும்போது ஏற்கனவே இந்த தொழில் வந்து சத்தியம் நேர்மைன்ற முறையில் தான் நடந்துருந்தது. ஏன்னா இந்த கடையில் ஸ்டாஃப் வேலைக்கு சேரும்போது முதல் உபதேசம் அவனுக்கு போய் சொல்லக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் போய் சொல்லக்கூடாது. கஸ்டமர்கிட்ட ரொம்ப பேர் சொல்லுவாங்க வியாபாரத்தை போய் சொல்லாமல் எப்படி நடத்துறதுன்னு, நம்ம 90 வருஷம் நடத்திட்டு இருக்கோமே அதே இந்த உண்மை தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துன்னு ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் இல்லையான்னு. ராமகிருஷ்ண மிஷனில் படித்தனால் விவேகானந்தர் சிகாகோ போன் இதெல்லாம் முடிச்சுட்டு வரார், வரும்போது அவர் இங்கேருந்து போகணும்னு வற்புறுத்தி அமுச்சு வச்சது பாஸ்கர் தோண்டிமான் தான், ராமநாதபுரம் மகாராஜா. அப்போ அவர் சொன்னார், நான் திரும்பி வரும்போது நேரடியாக வங்காளத்துக்கு வரமாட்டேன், எந்த ஒரு நல்ல மனிதர் என்னை இங்கேருந்து சிகாகோவுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாரோ அவரை பார்த்துட்டு தான் நான் வங்காளத்துக்கு வரேன். வரும்போது கொழும்பு வந்து பாம்பனில் வந்து இறங்குறார். பாம்பனில் இறங்கும்போது மகாராஜா பாக்கி எல்லோரும் இருந்தாங்க. அவர் இறங்கும்போது சொன்னார், நீ முதல் உங்கள் திருவடி என் சிரசில் வைக்கணும், அப்புறம் தான் பாரத தாய் இந்த மண்ணில் இருக்கணும். சிரிச்சுண்டு அங்கே இறங்கினார். அந்த இடத்துல வந்து அது அடையாளமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய சூபி ஒன்று நிறுவினார். அந்த சூபியில் வந்து அது மேலே எழுதினார், அது உபனிஷத்து வாக்கியம், அது சத்தியமேவ ஜெயத்தேன்னு. இப்போ நீங்கள் அரசாங்கத்தினுடைய எல்லா இதிலும் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தேன்னு அந்த சிங்கத்துக்கு எழுதியிருக்கோம். அதாவது ஒவ்வொருத்தர் வழிபடுறார், நான் வந்து உண்மையை வழிபடுறேன். அது வந்து இன்றைக்கி நான் அந்த ஸ்தானத்துக்கு வந்தேன்னா அந்த முக்கியமாக அந்த குறிக்கோள் தான் காரணம். அதுக்கு அடிப்படை காரணம் தெரிஞ்சோ தெரியாமல் நாராயணசாமி ஐயர் தான். ஏதாவது அவர் சொன்ன வேறு காரணத்துக்கு நிறைய வார்த்தைகள் உனக்கு வந்து பரிச்சயமாகணும், பட் வாழ்க்கைக்கே இதுதான் வழின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் கிடச்சிருந்த புத்தகத்தில். டூத் பார்த்தி சொன்னதுக்கு தேங்க்யூ. நாங்கள்லாம் என்ன பண்ணணும்? இப்போ வந்து நீ ஸ்டூடெண்ட் கரெக்டாக, இப்போ ஸ்டூடெண்ட் லெவலில் என்ன பண்ணணும் போல சொல்லிடுறேன். அதாவது இப்போ குழந்தை கேட்டது எங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி, இப்போ ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இப்போது மாணவ பருவம் இந்த சமயத்தில் நான் சொல்ல வேண்டியது அடிப்படையாக ஒன்று, ஏன்னா அந்த காலத்தில் குருகுல வாசம்னு இருந்து அது இந்த முறை மாறிப்போச்சு. நம்ம இதில் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி சொல்லுவாங்க, அது மாதிரி நமக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நம்ம டீச்சர், அதுக்கப்புறம் நம்ம வணங்குற கடவுள். அதாவது நமக்கு வழிகாட்டின்றது இந்த வயசில், இந்த குழந்தை இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து எது சரி எது சரியில்லைன்னு தெரிகிற வயசு இல்லை. அப்போ நம்ம அம்மா அப்பா வழிகாட்டுறதுபடி நடக்கணும். நமக்கு அறிவுக்கண் திறக்கிறது குருநாதர்ன்றதுனால நம்மளுடைய டீச்சர் சொல்கிறபடி. குழந்தைக்கு வந்து தானே சுயமாக முடிவு எடுக்கிற பக்கம் 16 அல்லது 20 வயசில் வரும்னு நான் நினைக்கிறேன், மோஸ்ட்லி 20 வயசு மேலே. ஸோ படிப்பினுடைய பொறுப்பூரா அப்பா தான் அம்மா தான் டிசைட் பண்ணணும். ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது தான் நீ அது தான் ஷைன் பண்ணுவேன். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், டாக்டர் திருமூர்த்தின்ட்டு இருந்தார், அவர் பேர் ஒரு நகரே இருக்குங்க,
அவர் வந்து ஃபேமஸ் டாக்டர் அந்த காலத்தில். அப்போது தமிழ்நாடு ஆந்திராலாம் சேர்ந்து ஒரே மெட்ராஸ் ப்ராவின்ஸாக இருந்த காலத்துலேருந்து இங்கேருந்து அப்டு ஒரிசா வரைக்கும் அவர் பேர் சொன்னால் தெரியாதவங்க கிடையாது, அவ்வளோ பாப்புலர் அவர். அவருடைய பிள்ளை சீனிவாசமூர்த்தின்னு சொல்லிட்டு என் ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர் அவர். அவர் வந்து இது படிக்கலை, டாக்டர் படிக்கலை. அது நான் கேட்டேன் ஒரு நாள் பேசும்போது, ஏன் உங்கள் அப்பா மாதிரி நீங்களும் டாக்டருக்கு படிக்கலைன்னு. எங்கள் அப்பா வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சேர்த்தார். ஒரே ஒரு மாதம்தான் போனேன், அந்த ரத்தத்தை பார்த்தாலும் எனக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துடுது. வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா என்னால் முடியாது, நான் அதை எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிச்சுக்கிறேன்னு. அப்படியே அவட்டேன்டான்ட்டார். இதை படித்தார், ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் தான் இருந்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குழந்தைய நம்ம வற்புறுத்தி நீ இதை தான் பண்ணு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் விட்டுணும். ஏன்னா எதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் அவன் முன்னுக்கு வர முடியும். இப்போ நானே இருக்கேன், பணத்துக்காக ஒரு தொழில் பண்ணக்கூடாது. இது வந்து அவனுடைய 20வது வயசுக்கு அப்புறம் அவனுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. அதாவது வாழ்க்கை படிப்பு முடித்தாச்சு, இப்போ வாழ்க்கையில் ஒன்று போகிறோம், அது வந்து தொழிலில் நாம் ஆரம்பித்து செய்கிறதா அல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் சேர்றதா, எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன ஒரு அடிப்படை அதுதான். அந்த உண்மையும் நேர்மையும் தான் அதுக்கு அடிப்படையாக வச்சுக்க வேணும். நீங்கள் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, சொந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி, அப்போது நீ தேர்ந்தெடுக்கிற தொழிலோ தேர்ந்தெடுக்கிற ஜாபோ உனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா உன்னால் சைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் பணத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது ரெண்டாம் பட்சம் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட உழைப்புக்கு உன்னுடைய புத்திசாலித்தனுக்கு அது வரப்போகிறது. பணத்துக்காக ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கக்கூடாது. உன்னுடைய மன நிறைய கொடுக்கக்கூடிய எதுவோ அது கொஞ்சம் வருமானம் கம்மியாக கூட இருக்கலாம், அது தேர்ந்தெடுத்தேன்னா அதாவது நீ போகக்கூடிய ஒரு விஷயத்தில் நீ தான் நம்பர் ஒன்று இருக்கணும். எப்படி பள்ளிக்கூடத்தில் நான் நம்பர் ஒன்றாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் என் மாதிரி தான் என் மனசில் தோணிச்சோ, இந்த எதுவான இருக்கட்டும், இந்த இப்போ நீ ஒரு தொழிலுக்குன்னா நீ தான் அத்தாரிட்டி. அந்த விஷயமா யாராவது கேட்கணும்னா ஒன்று வந்து கேட்கணும். இப்போ சமீபத்தில் எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி படித்தேன், வாழ்க்கை முறை எப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கணுன்றதுக்கு. அன்றைக்கி நமக்கு இங்கே வந்து ரைஸ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம் இந்தியா 67 முன்னாடி. இப்போ இந்தியா வந்து அப்போ பாப்புலேஷன், இப்போ என்ன பாப்புலேஷன், இத்தனை பாப்புலேஷனுக்கு போக நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது காரணம் பூரா ஒரே நபருக்கு தான் சேரும், எம்எஸ் சுவாமிநாதனுக்காக. அவருக்கு சமீபத்தில் 86வது டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, கும்பகோணம் சொந்தூர் அவருக்கு. 42 ஒரு பெரிய பஞ்சம் வந்தது கல்கட்டாவில். இவர் படிக்க நினச்சது வேறு சப்ஜெக்டு. அப்போ இவர் மனசில் பட்டது, நமக்கு வந்து இவ்வளோ பேர் இந்தியாவில் இவ்வளோ பரந்த நிலம் இருக்கும்போது அவங்க மடியும்படியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு ஏதோ என்ன காரணம், அதுக்கு வந்து ஒரே விஷயம் உற்பத்தி அதிகரிக்கணும். அதுதான் அவர் வந்து தான் வந்து வேளாண்மை ஸ்கூலில் சேருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதில் மாறி படித்தார். நம்ம பயிரெலாம் வந்து நல்ல உயரமாக இருக்கும், அது ஒரு கால்வாசை 30% மேலே காற்றுல ஆடி இருந்து இந்த நெல் மணி ஊந்து வீணாக போயிடும். அதுக்காக குட்டை பயிர் வரணும்னு சொல்லிட்டு பண்ணார். நம்ம பயிரெலாம் 90 நாள் ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் 2 போகத்து மேலே முடியாது. இவர் கண்டுபிடிச்ச முறை வந்து 30 நாளில் பயிர் அதாவது முடிஞ்சு போயிடும். சார், உங்களுக்கு தண்ணி வசதி இருந்தால் எத்தனை போகணும், மண் வளமாக இருந்தால் எத்தனை போகணும் பண்ணலாம். அதனால தான் வந்து அதே நிலத்தை வச்சுட்டு பாப்புலேஷன் 2 மடங்கோ 3 மடங்கு அனுப்புகிறோம், நம்ம நிறைவாகி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அவருக்கு அதிலிருந்து ஒரு என்ன சொல்ற பிடிப்பு. அது மாதிரி நீ நாளை பெரியவனாய் நீ உத்தியோகமோ சொந்தமாக தொழில்னா உனக்கு அது பிடிச்சிருக்கணும், அதில் சம்பாதிப்பு கம்மியாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம், அந்த லைன் அது எதுவானா இருக்கட்டும் நீ தான் நம்ம ஒன்று அதே இப்போ உன்னை போய் கேட்கணுன்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி அதுதான் நீ வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டிய முறையின்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ட்ரூத்தையும் பேஷனையும் ஃபாலோ பண்ண சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ. கிரீன் மைண்ட்ஸ் க்ரோத் மைண்ட் செட் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரீ டீன்ஸ். ஃபார் த ப்ரீ டீன் ஃபார்மேட்டிவ் மைண்ட், டு நர்ச்சர் திங்கிங் ப்ராசஸ், டு கெயின் இமோஷனல் பேலன்ஸ், டு கிவ் த நாலேஜ் டு ஃப்ளை ஹை. From 3rd August 2018, classes by life and parent coach Abhirambika Ravivarman. To know more, call 98410-01724. நாம் எல்லாருக்குமே கிராட்டிட்யூட் அதாவது நன்றி சொல்லது ரொம்ப முக்கியம். சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும். காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. அந்த எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஆக்ஷன் பண்ணலாம். நல்ல ஆக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு அச்சீவராயும் ஜீனியஸ் ஆவாயும் ஆகலாம்.
இதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் ஒரு குட்டி மைக்ரோ ஆக்டிவிட்டியாக பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிவிட்டி பேர் மை கிராட்டிடியூட் ஜேர்னல். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்ம நல்ல தாட்ஸ், நல்ல ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல தாட்ஸ், நல்ல மெமரிஸ் கிடைக்கும். அதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு எப்போல்லாம் பார்க்கும்போது குட் தாட்ஸ், குட் மெமரிஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கு நல்லி அங்கிள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மேத் அப்ரிஷியேஷன்ஸை ஞாபகம் வச்சுருக்காங்க. அதே அதை மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலில் நோட் பண்ணலாம். நோட் பண்ணி நீங்கள் அதை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு நல்ல தாட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மை கிராட்டிடியூட் ஜேர்னல் வேணும்னா நீங்கள் அந்த லிங்கை யூஆர்எல் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ப்ரோக்ராமில் சந்திக்கிற வணக்கம். பிரேமியம்னா ரவிவர்மன். ஜீனியஸ் ஸ்டார் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கிரீன் மைண்ட்ஸ் குரோத் மைண்ட் செட்.